ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். நான் செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே தெரியும், நம்ம சேனல் இன்னைக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ஆசை தான். அன்றைக்கி தான் கேமரா வாங்க தான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபைனலாக ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டாங்க. வாங்க, அது என்ன கேமரான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கேமரா அமேசானில் தான் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ண பாக்ஸு பேக்கிங் இப்படி தான் வந்திருக்கு. பிரித்து பார்க்கலாம். பில்லு, நான் ஒன்றும் கேமரா ஓப்பன் பண்ணவே இல்லை. பாருங்கள், மேலே இருக்க பிளாஸ்டிக் ஒரு சீலிங் கூட இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. சீல் எதுவுமே நான் ஒன்றும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. சரி, வீடியோவில் காமிச்சிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணலாமே நான் அப்படியே வச்சுட்டுக்கிறேன். கவர் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பிரிக்கிறோம். DJI ஆக்ஷன் 2 பவர் காம்போ, இந்த ஒரு கேமரா நம்ம வாங்கிட்டோம். ஃப்ரண்டில் கேமரா இமேஜ், சைடில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. இதோட MRP ப்ரைஸ் எங்கேயோ போட்டிருந்தாங்க. பாருங்கள், இதோட ஒரிஜினல் MRP 44,000. ஆனால் அமேசானில் நான் வாங்கினது 25,000 தான் வாங்கினேன். சரி, நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். போச்சுடா, கிழிஞ்சிச்சு. என்ன அப்புறம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இது இங்கே இல்லையா? சைட்லேருந்து ஓப்பன் பண்ணுங்க கைஸ், மேலே பிச்சுட்டேன். பாருங்கள், வந்து ஸ்கேனரு, மொபைலில் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணுறது. இது வந்து அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஒரு சில யூசர் மேனுவல், இது மறுபடியும் உள்ளே வச்சிடலாம், இது தேவையில்லை இப்போதைக்கு. பாருங்கள், நம்மளோட கேமரா இங்கே இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே Type-C USB கேபிள் சார்ஜரு, இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு மவுண்ட்டு. பாருங்கள், வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுற மவுண்ட்டு, கேமராக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறது. இது இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இதில் என்ன இருக்குன்னு தெரில. இது தாங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா கழுத்தில் மாட்டிக்கிறது. கழுத்தில் மாட்டிட்டு விளாக் பண்ணலாம் நம்ம கேமரா. இங்கே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் சைடில் வச்சிடலாம். அவ்வளோதான் காய்ஸ், இப்போ நம்மளோட மெயின் கேமரா, கேமரா இது பார்த்தீங்கன்னா பவர் காம்போ. இதுலேருந்து சிங்கிள் டிஸ்பிளே தான் வரும், கேமராக்கு முன்னாடி மட்டும் தான் டிஸ்பிளே வரும். இதில் டிஸ்பிளே வராது. நான் வாங்கியிருக்கிறது பவர் காம்போ வாங்கியிருக்கேன். கவரை பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண போகிறேன் கவரு. பாருங்கள், இது இப்போதைக்கு நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். இது வந்து அமேசானில் டெம்பர் கிளாஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது வந்து நம்மளோட மெயின் கேமரா. ஃப்ரண்ட்டில் வந்து கேமரா லென்ஸு, பேக்கில் வந்து 1 இன்ச் டிஸ்பிளே. இது வந்து டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. கேமரா சைடில் வச்சுக்கலாம். இது தாங்க நம்மளோட பவர் காம்போ. இதோட கவர் பிரிச்சுக்கலாம். இதில் ஸ்க்ரீன் எதுவும் வராது. இது வந்து பவர் பேங்க் மாதிரி. இதுதான் இதோட மெயின் பேட்டரி. இதுலேயும் ஒரு பேட்டரி இருக்குது, இதுலேயும் ஒரு பேட்டரி இருக்குது. இது போட்டால் தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ண முடியாது. இதை இதை போட்டு தான் இந்த இடத்துல பாருங்கள் Type-C சார்ஜர் இருக்குது. இதில் இது சார்ஜ் பண்ணால் தான் இது சார்ஜ் ஆகும். இதோட இன்னொரு மாடல் இருக்குது, டுவல் ஸ்க்ரீனு. அதில் மட்டும் தான் இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே வரும். இது வந்து மெமரி கார்டு ஸ்லாட்டு, மேக்ஸிமம் 128 GB வரைக்கும் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுவும் இதுவும் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறேன், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபிக்ஸ் ஆகிக்கும். அவ்வளோதாங்க, இழுத்தாலும் வராது, நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். நான் சொன்னால இது ஒரு மவுண்ட்டு. இது வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மவுண்ட்டு. இது எடுத்து போயிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். அவ்வளோதாங்க, இது ஓப்பன் பண்ணணுன்னா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படியே எழுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இழுத்தாலும் வராது. இது ஒரு மவுண்ட்டு. இது வந்து கழுத்தில் மாட்டிக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கழுத்தில் மாட்டிட்டு. பாருங்கள், லைட் ஏறியது ஃபிக்ஸ் பண்ண உடனே. இதுலேருந்து இதுக்கு இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்குது, ஆனாச்சு. இந்த கவர் நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா டெம்பர் கிளாஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் அமேசானில். அது வரணும், அதை வந்தப்புறம் டெம்பர் கிளாஸுக்கு போட்டுட்டு இந்த கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து மொபைல் வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி பேர் பண்ணணும். ரெண்டுமே கேமராவும் மொபைலும் பேர் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் இது வந்து ஸ்டார்ட்அப் ஆகும் கேமரா. நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தாங்க. இந்த கேமராவை நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ வீடியோ போடுறேன். இந்த கேமரா எப்படி இருக்குன்னுட்டு.
காய்ஸ் கேமராவோட அன்பாக்சிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கேமரா பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் இந்த கேமரா யூஸ் பண்ணியிருந்தீங்க, அந்த கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதும் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் மொபைலில் தாங்க வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ கூட நான் மொபைலில் தான் எடுத்துகிட்டுருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், பிக்சர் குவாலிட்டி எல்லாமே செம்மையாக இருக்கும். காய்ஸ் இந்த கேமரா வந்து நான் அமேசானில் ஃபெஸ்டிவல் ஆஃபரில் பை பண்ணேன், அதனால தான் 25,000 கழிச்சிச்சு. வேறு வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000, 35,000, சில வெப்சைட்லலாம் 44,000 இருக்குது. அமேசானில் மட்டும்தான் உங்களுக்கு 25,000 கழிச்சிருக்கு இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபரில். இந்த கேமராவோட பையிங் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.